சார், இது அண்ணாத்தோட போட்டி போடலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த படத்தோட ஸ்கெயிலு, அந்த படத்தோட ஆடியன்ஸு, அந்த படத்தோட வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் எல்லாமே வேறு. இந்த படத்தோட ஸ்கெயில், இந்த படத்தோட ஆடியன்ஸு, ஒவ்வொரு ஹீரோக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து மினிமம் கேரண்டி உண்டு. ஸோ நம்ம அதுதான் எதிர்பார்க்குறோம். ஸோ போட்டின்றதே கிடையாது. இப்போ யூஸ்வலாக நம்ம நாட்டில் வந்து தீபாவளிக்கு ரெண்டு படங்கள் பெரிய, இதுக்கு முன்னாடி கைதி பிகில், அதுக்கப்புறம் விஸ்வாசம் பேட்டை, எல்லாமே மிகப்பெரிய லெவலில் ரெண்டு படமும் சக்ஸஸ் ஆகிருக்கு. பட்டாசு வந்து தர்பாரோட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி, ஸோ அது போட்டிங்கிறது கிடையாது சார். அது இப்போவும் நான் போட்டியாகலாம் யாரும் பேசவும் இல்லை. நம்ம நியாயமான ஒரு விஷயத்தை நம்ம கவுன்சிலில் கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆடியோ போட்டோம். இது யாருக்கு எதிராகவோ இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆளுங்கட்சின்னு நான் மென்ஷன் பண்ணவே இல்லை, இல்லை அப்படி சொல்லவே இல்லை. சி, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா கிட்டே கேட்குற மாதிரி என் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு குரூப்பில் போட்ட ஆடியோ பதிவு அது. இப்போது அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன், ஒரு சில தியேட்டருக்கு கேட்கும்போது இல்லை அண்ணாத்தே தான் போடணும், அண்ணாத்தே தான் போடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு போது. அப்போ ஃபஸ்ட் இனிஷியலாகவே அப்படி கேள்விப்பட்ட போது நான் வந்து கவுன்சிலுக்கு சொன்ன ஆடியோ பதிவு. மற்றபடி இது ஆளுங்கட்சிக்கோ இல்லை யாருக்கோ எதிரோ இல்லை, இல்லை அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க ஆளுங்கட்சி படத்தை தடுக்கணும்லாம் சொன்னதும் கிடையாது. இன்ஃபேக்ட் இது இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லைங்க அப்படி கிடையாது. இது உதய் சார் வந்து ஆர்யா சாருக்கும் விஷால் சாருக்கும் ஃப்ரெண்டு. அவர் ஃபோன் பண்ணி என்ன என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தேவை கேட்டுக்கிட்டு அதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட்ஜெட்டு ஐயா, அது துபாய் போனதுனால கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாம், யூஸ்வலாக இல்லை இருக்கிற இது ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அந்த கதைக்கும் வந்து பட்ஜெட் நிறைய தேவைப்பட்டதுனால நம்ம அது காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மற்ற சாட்டலைட் டிஜிட்டல் வியாபாரம்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஸோ திரையரங்குலேருந்து என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு டார்கெட் இருக்குது. அது கண்டிப்பாக அதுக்குண்டான படம் தான் அது. தீபாவளிக்கு மக்கள் அது பார்த்து நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகக்கூடிய இரண்டு படங்களையும் பார்த்து எங்களுக்கு ஆசீர்வாதம், வெற்றியும் பெற்றுத்தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.